அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 10, தலைப்பு காலம் சமீபமாய் இருக்கிறது. பக்கம் 421 முதல் 425 வரை. மீட்பரின் ராஜ்யம் சாதிக்கப்படுவதற்கு காலம் சமீபமாய் இருக்கிறது. இது முன்னால் பார்த்த பாடங்களில் ஒருமித்த சாட்சியாகும். இதில் குறுக்கீடு ஏதுமில்லை. நாம் ஏற்கனவே, அதாவது அக்டோபர் 1872 7வது ஆயுத வருட யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதி ராஜ்யங்களின் அதிகாரம் 1914 ஆண்டு ஆண்டோடு முடிவடைய வேண்டும். மகா பெரிய யூபிலியாகிய எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும் காலம் 1874 ஆரம்பித்தது. மாபெரும் மீட்பர் பிரசன்னமாக வேண்டிய குறித்த காலமும் அதுவே. அவர் பிரசன்னமாகும் விதமும் இந்த காலம் வரை அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளின் தன்மையும் தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்டதற்கேற்ப திசையாய் வந்துள்ளது. இந்த யுக முடிவின் காரியங்கள் நாம் காண்கிறபடி நிழலான யூத யுக முடிவின் நிகழ்ச்சிகளோடு மிகவும் இசைவாக செல்கிறது. எலியா வந்தாயிற்று. முன்னுரைக்கப்பட்டபடியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். முன்னுரைக்கப்பட்ட சாபம் மகா ஆபத்து காலம் ஏற்கனவே அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிறது. பாவ மனுஷன் தன்னுடைய எல்லா அவலட்சணமான கெட்ட வழிகளையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளான். அவனால் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் பெருமளவு நிறைவேற்றியிருக்கிறான். எனவே வெகு காலமாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது நம் முன்னே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த உலகத்தில் அதிபதியாகிய அந்தகார பிரபுவின் அதிகாரத்தில் உள்ள இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு அழிந்து போகும் காரியத்தை இந்த உலகத்தின் பிள்ளைகள் தங்கள் மாம்ச கண்களால் ஓரளவிற்கு பார்க்கிறார்கள். இப்படி வெளியரங்கமாகும் நிகழ்ச்சிகளை எல்லாம் வெகு தெளிவாக கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தையின் மூலம் வெகு தூரத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் வெகு அருகாமையில் கொணர்ந்து மிக சிறிய நுட்பமான காரியத்தையும் மாம்ச கண்களால் காண முடியாததையும் இவ்வுலக அறிஞர்களும் ஞானிகளும் மிக மங்களாய் காணக்கூடியதையும் கூட தேவனுடைய பிள்ளைகள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். அறியாமை நீங்கி பொது அறிவும் சுய சுதந்திரமும் இடம்பெறுவதால் சமூக சம்பந்தமான ஆபத்துக்கள் உருவாவதை இவ்வுலக ஞானிகள் உணர்ந்து கொள்கின்றனர். அறியாத எதிர்பாராத ஒரு சாதகமான மாற்றம் நடக்கும் என வீணாக உலகத்தார் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் வேதம் கூறுவதைப் போல பூமியின் மீது வருகிற ஆபத்தை கண்டு அவர்களது இருதயம் பயத்தினால் சோர்ந்து போகிறது. ஏனெனில் அடையாளமான வானங்கள் அசைக்கப்படுவதை அவர்கள் காண்கிறார்கள். தீய சக்திகள், மூட நம்பிக்கைகள், மத கட்டுப்பாடுகள் போன்றவை மக்களிடமிருந்து அசைக்கப்பட்டு நீக்கப்படுதலை காண்கிற அவர்கள் இதன் மூலம் கொடுமையும் அராஜகமும் வெளிப்படும் என எதிர்பார்க்கின்றனர். தேவனுடைய கருத்து நிலையிலிருந்து விழித்தெழுந்து வருகிற விசுவாச வீட்டார்கள் உபத்திரவத்தின் கொடூரத்தை தெளிவாக பார்க்க மட்டுமல்லாது தேவனுடைய அருளின் கீழ் அது 1000 வருட அரசாட்சியை கொண்டு வருவதில் ஆசீர்வாதமான விளைவுகளை பார்க்கவும் சாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். இதுவே நாமோ அல்லது நம்முடைய நெருங்கினவர்களோ அனுபவிக்கக்கூடிய பொல்லாத உபத்திரவத்தையும் ஈடுகட்டும் மேலான ஆறுதலாக இருக்கிறது. நாம் கலகமும் சந்தேகமும் இல்லாதபடி இப்படிப்பட்ட அறிவாகிய ஆறுதலை பெற்றிருக்க வேண்டும் என்பதே கால தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. மற்றொரு நோக்கம் என்னவெனில், இப்பொழுது நடைபெற்று வருகிற யுக மாற்றத்தை அறிந்தவர்களாக தேவ திட்டம் முதலான காரியங்களில் நாம் மனிதர்களிடையே தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக உலகிற்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். தேவ திட்டங்கள் எல்லாம் உலகத்தால் இப்போது அசட்டை செய்யப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர்களுக்கு நன்மை தரும். மேலும் உலகத்தார் இப்போது உதயமாயிருக்கிற மகா பெரிய சோதனை நாளில் ஆண்டவரின் பிரசன்னத்தை சீக்கிரமாக உணர்ந்து கொள்ள அது உதவும். மற்றொரு நோக்கம் என்னவென்றால், சீக்கிரமாக கிறிஸ்தவத்தை துடைத்து போட போகிற மோசங்களினாலும் இன்னும் பற்பல ஏமாற்றக்கூடிய குற்றங்களினாலும் அநேகர் விழுந்துவிடும் சமயத்தில் விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தினால் ஆயுதம் தரிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு மிகவும் உறுதியாய் நிற்க உதவுவதாகும். தேவனுடைய யுகங்களை பற்றிய முழு திட்டத்திற்கு
அதிக முக்கியத்துவம் கொடுத்து சுட்டிக்காட்டுவது அடுத்த நோக்கமாக இருக்கிறது. ஏனெனில் ஆயிர வருட யுகத்தில் சபையின் மனவாட்டியின் மூலம் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனுடைய மகிமையான திட்டத்தின் மங்களான மினுக்கொழிந்த தோற்றத்தை முதலாவதாக காணும் போது அது அவருடைய உண்மையான விசுவாசமுள்ள பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்புகிறதும் அவர்களது வைராக்கியங்களை முழு அளவுக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறதுமான ஒரு பொதுவான அனுபவமாய் இருக்கிறது. என்ற போதிலும் மற்றவர்களை பிரகாசிக்க அவர்கள் சபை எடுக்கும் பிரயாசங்கள் அன்பற்ற பொறுப்புடன் சந்திக்கப்படுகிறதினாலும் மிகவும் சொற்பமான பேரை கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாய் இருப்பதை காண்பதாலும் தங்களுக்குரிய உன்னதமான அறிவுக்குரிய அமர்ந்த சந்தோஷத்தோடு எவ்வித அவதூறு மற்றும் எதிர்ப்பும் குறைந்த அளவில் கூட கொண்டு வர முடியாத முறையில் நிலை கொண்டிருப்பது அவர்களது இயல்பான சுபாவமாய் இருக்கிறது. நமது பலவீன சுபாவத்தை கண்டு தேவன் நாம் விழித்திருக்கவும் அவரது ஊழியத்தில் உற்சாகமாய் இருக்கவும் காலத்திற்கு தரிசனங்களை தந்திருக்கிறார். ஏற்கனவே அறுப்பின் காலத்தில் இருப்பதால் கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவரது சீஷர்கள் அறுப்பு வேலையை செய்தது போல நாமும் நமது நேரம் கிரியை எண்ணம் ஆகியவற்றை அறுவடை வேலையில் முழுமையாக ஈடுபடுத்தி அறுப்பு வேலையை செய்ய வேண்டும். யோவான் 4:35-38 மகா பிரதான அறுவடையாளரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஒவ்வொருவரும் எந்த வேலையை நமது கரங்கள் நிறைவேற்ற முடியுமோ அந்த வேலையில் செய்ய முயல்வோமாக. பிரசங்கி 9:10 இந்த அறுப்பின் போது எந்தெந்த நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரத்தில் நடைபெறும் என்று இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள இதற்கு பின்னாக உள்ள புத்தக தொடர்ச்சிகளை வாசகர் படிக்க வேண்டும். அவற்றில்தான் ஏற்கனவே சொல்லப்பட்டதின் முடிவுகளும் மற்ற கால தீர்க்க தரிசனங்களும் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. மேலும் இவற்றில் ஆண்டவரின் பிரசன்னத்திற்கான முன்னறிவிக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்களும் ஒன்று திரட்டி கொடுக்கப்பட்ட சாட்சியங்களும் ஆண்டவரின் கிரியைகள் தொடர்ந்து நடந்து வருகிறதை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. இவைதான் முடிவு காலம் வந்துவிட்டது என்பதை ரூபகாரப்படுத்துகிறது. மேலும் ராஜ்யத்திற்காக காத்திருந்த நாட்கள் நிறைவேறிவிட்டன என்பதையும் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது நிறைவேறிவிட்டது என்பதையும் மகா பெரிய அறுப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இஸ்ரவேலை திரும்ப கூட்டி சேர்க்கிற வேலை நடைபெறுவது தெளிவாக தெரிகிறது என்பதையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தம் என் நேரத்திலும் வரலாம் என்பதையும் புரட்டாதியார் காலம் முடிவடைந்து குறிப்பிட்ட காலத்தில் மகிமையான தேவராஜ்யம் ஸ்தாபகமாகிறதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதையும் இந்த புத்தக தொடர்கள் ரூபகாரப்படுத்துகின்றன. மேலும் இந்த புத்தக தொடர்கள் அறுப்பின் காலத்தில் பரிசுத்தவான்களின் வேலையையும் பரம அழைப்பு இறுதி கால கட்டத்தில் இருக்கிறது என்பதையும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களின் மறுரூபமாக்கப்படுதல் பற்றியும் குறிப்பிடுகின்றன. மேலும் எகிப்தின் மகா பிரமீடு தேவனுடைய சாட்சிகளில் ஒன்று என்பதையும் இந்த பிரமிட் தேவனுடைய யுகா யுகங்களின் திட்டத்தை அதனுடைய காலங்களுடனும் வேலைகளுடனும் முழுமையாக ஒருங்கிணைத்து அற்புதமான செய்தியை தருகிறது என்பதையும் குறிப்பிடுகின்றன. ஏசாயா 19:19-20. ஆமென். ஆயிரம் ஆண்டு காலத்தின் இழியல் அனைத்தும் முன்னோக்கி செல்கிறது. ஆசீர்வாதமான காலம் ஆரம்பமாகட்டும். பழையவை வேகமாய் கடந்து போகிறது, புதியவை உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. பொன்னின் மணிகள் ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சங்கீத அளவுக்கேற்றபடி துரிதமாக செயல்படும் சேனையைப் போல பகட்டு ஆரவாரங்கள் கடந்து போகிறது. இருந்த கோட்பாடுகள் இப்போது நலிவுற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் மீது கட்டப்படுவதற்கு அவைகள் பலனற்றவைகளாய் இருக்கிறது. மலை உச்சியில் ஒளியுண்டு சத்தியமானது வீர நடைபெறுகிறது. பலதரப்பட்ட முக்கிய நிகழ்ச்சிகளின் நிழலே இன்று உள்ளே வரும். சர்வ வல்லமைக்கு முன்பாக அவைகள் மங்களாகி மறைந்து போகிறது. எதற்காக இந்த தாமதம் சகோதரனே மற்றும் சகோதரியே? அமைதி காப்பதேனோ? அதிகாலை சூரிய ஒளியுடன் எழுந்திரு, தங்க பழத்திற்காக விழித்திரு. கவிஞனே, ஏன் இந்த சோகம்? குரியனே, ஏன் இந்த அமைதி? ஓவியனே, பரம வண்ண சாயலுக்கு காட்சியளிக்கும் வண்ணம் திட்ட ஏன் இந்த தாமதம்? விடியற்காலை துயிலெடு,
சூரிய உதயத்தோடு எழுந்திரு, நண்பகலுக்காக காத்திருக்க வேண்டாம், எப்போது துவங்கியது என்ற அசையாம் இலகும் வேண்டாம், ஏனெனில் அனைத்தும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, ஆரம்பிக்கட்டும் ஆசீர்வாத காலம், பழையவை வேகமாய் கடந்து போகிறது, புதியவை உள்ளே வந்து கொண்டிருக்கிறது, ராஜாவின் கட்டளைக்கு ஏற்ப பரலோகத்தின் ஒளி பரவி கொண்டிருக்கிறது, அது நிலப்பகுதி வழியாக முன்னோக்கி வேகமாக அதனுடைய மகிமையில் பரவுகிறது, மனித கோட்பாடுகள் கீழ்நோக்கி தாழ இறங்கி மங்கி போகட்டும், அதிகாலை சூரிய உதயத்தை தொடர்ந்து நல்வழியை நாம் காண்போம், ஓ நாம் செய்ய வேண்டிய பணிக்காக நாம் ஆயத்தமாயிருப்போம், வேலையாட்கள் கொஞ்சமாய் இருப்பதால் அதிகாலமே துவங்கி கடுமையாய் நீண்ட நேரம் உழைப்போம், விடியலின் வெளிச்சத்தில் கட்டளைக்கு ஏற்ப அறுவடை செய்வோம், அறுவடைக்கு ஏற்ற வயலில் அறுவடை செய்து நேர்மைக்காக கடுந்தொழில் புரிவோம், அனைத்தும் முன்னோக்கி செல்கிறது, பூமியின் யூபிலி துவங்கட்டும், பழையவை வேகமாய் கடந்து போகிறது, புதியவை உள்ளே வந்து கொண்டிருக்கிறது, அது வருகிறது, ஓ அது வருகிறது, என்னுடைய பரவசமுடைய கண்கள் அதை காணட்டும், மலை உச்சியில் வெளிச்சம் இருக்கிறது, மேய்ப்பன் தன் மந்தையோடு திருச்சபையோடு இருக்கிறார். ஆமேன். இத்துடன் இரண்டாம் தொகுதியாகிய காலம் சமீபமாய் இருக்கிறது எனும் புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.